30 வருஷத்துக்கு முன்னாடி 3 பேரை வச்சு கள்ளச்சாரம் காய்ச்ச ஆரம்பிச்சாராம் எங்க அப்பா. இன்னைக்கு 3000 பேரை வச்சு பீர் ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்டாட்டி, 9 வெப்பாட்டி. அந்த டார்ச்சர்ல எங்க அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ நான் அண்ணாத. என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட எங்க வீட்டில் யாரும் இல்லை. ஆனா உங்க வீடு அழகான குருவி கூடு மாதிரி. அந்த கூட்டுக்குள்ள நானும் வந்து வாழணும்னு ஆசையா இருக்கு. என்ன சொல்ற? நீ என்ன சொன்ன? ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டேன்டா. பொழைக்க தெரியாத கூப்பிட்டடா உங்க அண்ணன். வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எவனாச்சும் வெளியில தள்ளி விட்டு கதவை புட்டுவானா? ஓவரா பேசுறதுடா. அங்க அப்ப என் காதுக்கு மேட்டர் போச்சுன்னு அடுத்த செகண்ட் அவ்வளவுதான் டர்ரு. ஓஹோ, இவரும் அவங்கள லவ் பண்றாரு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா வேண்டாம் வேண்டாங்கிறாரு. அப்படியே வச்சுக்கோடா. இந்த பாரு, ஆட்டோ வந்து ரோட்ல தான் ஓடணும், மானத்துல பறக்க கூடாது. எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, வீட்டுக்கு கூட்டு வந்து புள்ளையே பத்திருப்பேன். சங்கரு, காலையில இருந்து ஆட்டோ ஓடல, ஒரு நாள் வருமானம் போச்சு. இது சரி பண்றதுக்கு ஒரு 3 நைட் ஆட்டோ ஓடணும், புரியுதா? இதுதான் நம்பர் ஏஜ். ஏ, ஒரு டீ ஒன்று வா. ஏ, ஜோக்கர போட்டடா. எடுத்துக்கடா. ஐயோ, மீட்டர் வட்டி முத்து வந்துட்டானே. ஏண்டா உளியற? போன மாசம் இன்ஜின் மேல பக்க 2000 வாங்கினேன். சரி, 1 காசு கட்டல, பூரா காசையும் மட்டையை போட்டேன். அதுதான் தேடி வந்துட்டேன். எனக்கு தெரியல. தண்டல்காரன்டே கிண்டலா? நாளைக்கு வாங்கின காசை எடுத்து வைக்கல, ஆட்டோ சீஸ் பண்ணி தூக்கி போடுவேன். அண்ணே, ஒரு சின்ன விண்ணப்பம், கூட என்னையும் சீஸ் பண்ணி கொண்டு போங்க. யாரு சோறு போடுறது? நீங்க தான் போடணும். மறுபடியும் நக்கலா, நாளைக்கு காசு தரல, உன்னையே தூக்கிடுவேன். தண்ணாட்டி, ஏய், ஸ்டாண்ட்ல யாரா? கணேச? நான் தான். ரங்கசாமியை உன்னை கையோடு இட்டுனு வர சொன்னாரு. எங்கேன்னு சொல்லு, நான் ஆட்டோல வரேன். கையோட இட்னு வர சொன்னாரானா? சென்னா, ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? புடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா, நம்ம ரேஞ்ச் வேற, அவங்க ரேஞ்ச் வேற, நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிரதர், நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இவ இல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் ஒரு ஆட்டோக்காரன். அவங்க ஒரு லிப்ஸ்டிக் வாங்குற காசு தான் என் ஒரு நாள் வருமானம். என் லெவலுக்கு அவங்க வீட்டு வேலைக்காரி பொண்ணு லவ் பண்ணா அது ஓகே. ஹலோ, காதல்னா என்னன்னு தெரியுமா? வட்டி கட்டின முட்டாள், கோடீஸ்வரன் பில்கேட்ஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்ற மனசு, தெருக்கோடியில டீ கடை வச்சிருக்க பீட்டருக்கு கதவை திறந்து விடும், அது தாயா காதல். இந்த டயலாக் சூப்பர். ஏங்க சின்சியரா உங்களை லவ் பண்றாங்க? ஹேய், நீங்க எல்லாம் கற்பனையிலே மிதக்கறீங்க. நான் நடுமுறையான வாழ்க்கையை யோசிக்கிறேன். இவ உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கா? இந்த உயிரை கொடுக்கற, அது கொடுக்கற, இது கொடுக்கற, அதெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த ஏசி பங்களா, ஏசி காரு, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் விட முடியுமான்னு சொல்லுங்க. ஒரு நாள், ஒரு ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்து அந்த கொசு கடையில் படுக்க முடியுமா? தண்ணி லாரி வந்த உடனே
அடிச்சு பிடிச்சி ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குற மாதிரி. அது முடியுமா அவளால? கொளுத்துற வெயில்ல கொடை கூட இல்லாம ரேஷன் கடையில் நிக்க முடியுமா? இல்ல மண்ணெண்ண ஸ்டவ்ல மல்லி கட்டிட்டு ஒருவேளை சோறு சமைக்க முடியுமா? முடியும்னு டயலாக் எல்லாம் அடிப்பீங்க, ஆனா வாழ ஆரம்பிக்கும் போதா பிரச்சனையா ஆரம்பிக்கும். 5 நாள் 10 நாள் தாக்கு பிடிப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு கம்பியை நீட்டிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாங்க தாடியை வளர்த்துக்கிட்டு தொங்கணும் கயத்துல, இது எனக்கு தேவையா? கண்ணுகளா, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, கிளம்புறேன். ஹலோ, ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க பார்த்தேன ஆட்டோல இந்த பாருங்க, காதலுங்கிறது உங்களுக்கு எல்லாம் டைம் பாஸ், ஆனா எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு அது லைஃப். அதுக்காகவே மூச்சு விடுவோம், அதுக்காகவே மூச்சியும் விடுவோம். எப்படியாவது அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சாவணும். ஹையஸ்ட் டெண்டர் அமௌண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நான் கோட் பண்ணிக்கிறேன். ஆ சொல்லுங்க. ஓகே ஓகே அப்பா. ஓகே, நீ என்ன பண்றனா? என்னம்மா? உன் கூட கொஞ்சம் பேசணும்ப்பா. வேலையா இருக்கன்னு பாக்குறல்ல, அப்புறம் பேசலாம் போ. அது இம்பார்ட்டன்ட் மேட்டர்ப்பா. ஒரு half an hour மேல வரீங்களா? half an hour-ஆ? உன்கிட்ட அரை மணி நேரம் பேசினா 6 லட்சம் ரூபாய் போயிடுமே. நீ என்ன பண்றனா? சார், நாளை காலைல 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிடு. எஸ் சார். ஓகே அப்பா, ப்ளீஸ் பா. போம்மா. முருகா, என்னடா இங்கே வந்து படுத்துருக்க? டேய், எனக்கு என்னாச்சு தெரியுமா? பெரிய ட்ராமாடா. என்னை கூட்டிட்டு போய் பெரிய லவ் டயலாகெல்லாம் விட்டாளுங்க. நான் ஒரே ஒரு டயலாக் தான் அடித்தேன், என் வீட்டுக்கு வந்து ஒரு ராத்திரி கொசுக்கடியில் படுக்க முடியுமான்னு. அவ்வளவுதான் ஆள் அம்பேல். என் மனசில் இருந்ததெல்லாம் வெளியே கொட்டிட்டேன்டா. ஆனா என்னமோ தெரியல, இப்பதான் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. போடி போடின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா கூட போமாட்டேன்னு நெஞ்சுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காடா. இப்பதான்டா நான் ஃபீல் பண்றேன் நம்ம ஏன் ஏழையா பிறந்தோம்னு. டேய், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ என்னடா பேசாம இருக்க? என்னடாச்சு? டேய் என்னடா உடம்பு ஒரு மாதிரி பஞ்சாட்டும் நெல்லு நெல்லுன்னு இருக்கு. பஞ்சேதா, பத்த வச்சிடாத. அம்மா, என்னம்மா அது? டேய், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன்டா. அம்மா, நான் கணேசனை லவ் பண்றேன். இனிமே இந்த வீடு தான் எனக்கு எல்லாமே. அவ சொன்னா நீங்களும் ஒத்துக்குவீங்களா? ஏப்பா, நீங்களும் சொல்ல கூடாதா? நான் எவ்வளவோ சொன்னப்பா. உங்க பையனை மட்டும் நம்பி நான் இங்க வரல, உங்க எல்லாரையும் நம்பிதான் வந்திருக்கேன். பிடிக்கலன்னா சொல்லுங்க, எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன். ஏண்டா, நீ படிக்கிற பையன், நீயாவது தெளிவா சொல்லிருக்கலாம்ல? நான் தெளிவா சொன்னேன் அப்பா. அவங்க தான் சொல்றாங்களா, நான் உங்களை தான் நம்பி வந்திருக்கேன்னு. நீங்களும் கேள்வி மேல கேள்வி கேட்ட என்ன அர்த்தம்? அண்ணி, நீங்க உள்ள போய் பாடுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பெரிய மனுஷன் தான் நீ, நீங்க எல்லாம் ஆயிருந்தா சொல்லுங்க, ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன்.
விட்ற. இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே இருக்கட்டும்டா. யோ, யார் பொண்ணுன்னு தெரியாம பேசாதம்மா. போட. இந்நேரத்துல அவங்க ஆளுங்க சிட்டியை கலக்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாத, இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சது நடக்கிறதே வேற. ஏய், என்னடா நடக்கும்? நம்ம குடும்பத்தை தூக்கிடுவாங்களா? தூக்கிட்டா. இந்த பாரு, உன்னைய நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்துட்டா இந்த பொண்ணு. அவளை போய் கணேசா, நம்ம ஏழைகள் அவனா இருக்கலாம்டா, ஆனா நம்மளே நம்பி யாரா வந்துட்டாங்கன்னா அவன் உசுறு குட்டாவது காப்பாத்தனடா. உசுறு குட்டாவது காப்பாத்தணும். நீ உள்ள போமா. ஏ, உள்ள குடும்ப படுக்க வேண்டி. சரி சரி மாமா. சாப்பிட்டு